என்ட்ரோபி. இந்த பேரை கேட்டாலே சும்மா அதறது இல்ல. இந்த பேரை கேட்டாலே தெரிஞ்சு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பாத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்ட்ரோபியை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது ஒழுங்கற்ற தன்மையை குறிக்கும் பண்புன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த டெஃபினேஷன் புரிஞ்சுக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. இந்த ரெண்டு இமேஜ்ல பாத்தீங்கன்னா, எந்த இமேஜ்ல இருக்கிற கிளாஸ்க்கு ஒழுங்கற்ற பண்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டி உள்ள கிளாஸ் தாங்க சூஸ் பண்ணுவோம். ஆனா உண்மை அது இல்ல. கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியில ஐஸ் கட்டியை போட்டா அது தண்ணியா உருகிடுது. அதே ஒரு டம்ளர் ஐஸ் கட்டியில தண்ணியை ஊத்துனா அதே ஐஸ் கட்டியா மாற மாட்டேங்குது. இதே ஒரு பேப்பரை எடுத்து நெருப்பு வச்சு ஹீட் பண்ணோம்னா அது சாம்பலா மாறிடுது. அதே அந்த சாம்பலை எடுத்து அதுல இருக்கிற ஹீட்டர் ரிமூவ் பண்ணி கூல் பண்ணா அதையே மறுபடியும் பேப்பர் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு தெரியுங்க. ஐஸ் கட்டி உருகும், பேப்பர் சாம்பலாகும் அப்படின்ட்டு. அதே ரிவர்ஸ்ல நடக்காது அப்படின்ட்டு. இதே இது நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம நோட்டீஸ் பண்ணாத நமக்கு தெரியாத விஷயங்கள்னு வர்றப்போ எது நடக்கும் எது நடக்காதுன்னு எப்படி கெஸ் பண்றது? நம்ம முன்னாடி பார்த்த பேப்பர் எக்ஸாம்பிள்லயும் சரி, ஐஸ் கட்டி எக்ஸாம்பிள்லயும் சரிங்க, என்னதான் டோட்டல் ப்ராசஸும் ஹீட் டிரான்ஸ்பர் ப்ராசஸா இருந்தாலும் மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வெறும் அட்டாமிக் மூவ்மெண்ட் தான் இல்லைங்களா? சோ உள்ளுக்குள்ள பாக்குறப்ப எல்லா ஆட்டம்ஸும் ரேண்டமா அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் ஆயிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இப்படியும் மூவ் ஆகலாம், இன்னொரு ஆட்டம் இப்படியும் மூவ் ஆகலாம். ஏன்னா எல்லாமே ரேண்டம் மோஷன் தானே. ஆனா ஃபர்ஸ்ட் போன ஆட்டம் அதே டைரக்ஷன்ல ரிவர்ஸ்ல வருது அப்படின்னா அதை நீங்க மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பாக்குறப்போ மொத்த எல்லா ஆட்டம்ஸுமே அதாவது ரிவர்ஸ்ல வர முடியும் அப்படின்னா டோட்டல் ப்ராசஸ்மே ரிவர்சிபிள் தானே அர்த்தம். ஆனா அது பாசிபிள் இல்லன்னு நமக்கு தெரியும். ஏன்னா சாம்பல் பேப்பரா ஆக போறதே கிடையாது. அப்படின்றப்போ அந்த மைக்ரோஸ்கோபிக் லெவல்லையும் சில மோஷன்ஸ் பாசிபிள், அதாவது ஃபார்வர்ட் மோஷன்ஸ் பாசிபிள், ரிவர்ஸ் மோஷன் பாசிபிள் இல்லன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு நிமிஷம், எந்த மோஷன் ஃபார்வர்ட் எந்த மோஷன் ரிவர்ஸ்னு நமக்கு எப்படி தெரியும்? சோ இந்த அட்டாமிக் மோஷன்ஸ்ல சில மோஷன்ஸ் பாசிபிள், சில மோஷன்ஸ் இம்பாசிபிள். சோ இந்த மோஷன்ஸ்ல எது பாசிபிள் எது பிராக்டிகலி இம்பாசிபிள், அதாவது எந்த ப்ராசஸ் நடக்கும் எந்த ப்ராசஸ் பிராக்டிகலி நடக்காது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற டேர்ம் தான் பாத்தீங்கன்னா என்ட்ரோபி. என்னாச்சு சார், தலை சுத்துதா? இப்போ சுத்தோ பாரு. என்ட்ரோபின்னா ஒண்ணுமே இல்லைங்க, ப்ராபபிலிட்டி தான். அதாவது எது நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குதோ அதுதாங்க நடக்கும். இப்ப இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா பாத்திரலாம். இதுதான் பாத்தீங்கன்னா என்ட்ரோபியோட ஃபார்முலா. என்ட்ரோபி SS=K(log(ω). இந்த கே எதை குறிக்குது அப்படின்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டை குறிக்குது. அதே இந்த ஒமேகா பாத்தீங்கன்னா மல்டிபிளிசிட்டியை குறிக்குது. இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மைக்ரோஸ்டேட்னா என்னன்றது புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ட்ரோபின்றது ரொம்பவே சிம்பிள்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காயினை நான் கீழே போடுறப்ப அது லெஃப்ட் சைடும் விழலாம், ரைட் சைடும் விழலாம். அதே லெஃப்டை விழுறப்ப அது ஹெட்ஸாகவும் இருக்கலாம் இல்லை டெயில்ஸாகவும் இருக்கலாம். இதே ரைட்டில் விழுகிறப்பையும் அது ஹெட்ஸாகவும் இருக்கலாம் இல்லை டெயில்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஒரே ஒரு காயினை மட்டும் எடுத்துக்கிட்டு அது விழுகிற பொசிஷனில் லெஃப்ட் ரைட் அப்படின்னு ரெண்டே பாசிபிலிட்டி எடுத்துக்கிட்டாலே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் நாலு பாசிபிலிட்டியில் கிடைக்கிது இல்லைங்களா? இப்போ இது எல்லாத்துக்குமே ஈக்குவலான பாசிபிலிட்டி இருக்கு விழுறதுக்கு. இப்போ ரெண்டு காயின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ காம்பினேஷன்ஸ் பாசிபிள் இல்லைங்களா? இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ரெண்டு காயினு விழுந்து ரெண்டுமே ஹெட்ஸாக இருக்கலாம், இல்லை லெஃப்டில் ரெண்டு காயினுமே விழுந்து ரெண்டுமே டெயில்ஸாக இருக்கலாம், இல்லை லெஃப்டில் ரெண்டுமே விழுந்து மொத காயின் ஹெட்டாகவும் ரெண்டாவது காயின் டெயில்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே லெஃப்டில் விழுந்து மொத காயின் டெயில்ஸாகவும் ரெண்டாவது காயின் ஹெட்ஸாகவும் இருக்கலாம். இதே மாதிரி இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. இப்போ இதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த ஆர்டரில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் அந்த மொத மூணு கேட்டகரியை பார்த்தீங்க அப்படின்னா இதோட டோட்டல் அவுட்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெட்ஸாக விழுது. அதாவது அது லெஃப்ட்ல விழுதோ இல்ல ரைட்ல விழுதோ நமக்கு ஃபைனல் அவுட்புட் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெட்ஸா விழுகணும். அதுதான் முதல் கண்டிஷன். இத பாத்தீங்கன்னா மேக்ரோ ஸ்டேட் 1 வச்சுக்கலாம். இதே இது செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே டெயில்ஸா விழுகிறது, அதான் மேக்ரோ ஸ்டேட் 2 வச்சுக்கலாம். மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஸும் டெயில்ஸும் கலந்து கலந்து விழுகிறது, இதான் மூணாவது மேக்ரோ ஸ்டேட்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெட்ஸ் மட்டுமே விழணும், இல்லை டெயில்ஸ் மட்டுமே விழணும், இல்லை ஹெட்டும் டெயிலும் கலந்து விழணும், இவ்வளோதான பாசிபிலிட்டி. எனக்கு ஹெட்ஸ் மட்டும்தான் விழுகணும் அப்படின்றப்போ அது மூணு விதமாக விழலாம் இல்லைங்களா? அதாவது லெஃப்டில் ரெண்டு ஹெட்டு மட்டும் விழுகிறது, இல்லாட்டி ரைட்டில் ரெண்டு ஹெட்டு மட்டும் விழுகிறது, அப்படிலாட்டி ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு பக்கம் விழுந்து ரெண்டுமே ஹெட்ஸாக விழுகிறது. இந்த மூணு பாசிபிலிட்டி தானே இருக்குது. ஸோ இந்த ஒரு மேக்ரோ ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க.
இதே மாதிரி தான் ரெண்டாவது மேக்ரோ ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது விழுகிறதுக்கு மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது மூணு மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே நம்ம மூணாவது மேக்ரோ ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஸும் டெயில்ஸும் கலந்து விழுகிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு மேக்ரோ ஸ்டேட்டுக்கு மூணு மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை அந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா என்ட்ரோபி எஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு லாக் ஆஃப் த்ரீ. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.477 இன்ட்டு போல்ஸ்மென்ஸ் கான்ஸ்டன்ட். இதே செகண்ட் மேக்ரோ ஸ்டேட்டோட என்ட்ரோபி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் மூணு மைக்ரோ ஸ்டேட் தான் இருக்குது. ஸோ என்ட்ரோபி எஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு லாக் ஆஃப் த்ரீ. ஸோ சேம் ஆன்சர் தான் வரும். இதே இது மூணாவது மேக்ரோ ஸ்டேட், அதாவது ஹெட்ஸும் டெயில்ஸும் கலந்து விழுகிறதுக்கான என்ட்ரோபி பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரோபி எஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு லாக் ஆஃப் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.778 இன்ட்டு போல்ஸ்மென் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த மூணோட என்ட்ரோப்பியும் பார்த்தோம் அப்படின்னா தேர்டு மேக்ரோ ஸ்டேட்டுக்கு தான், அதாவது ஹெட்ஸும் டெயில்ஸும் கலந்து விழுகிறதுக்கு தான் நிறைய மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்குது, அதனால் நிறைய என்ட்ரோப்பி இருக்குது, அதுதான் மோஸ்ட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தது ரெண்டே ரெண்டு காயின்ஸை வச்சு அது லெஃப்ட்டில் விழுமா இல்லை ரைட்டில் விழுமான்ற ரெண்டே ரெண்டு பொசிஷனல் பாசிபிலிட்டியை வச்சு, அது ஹெட்ஸாக விழுமா இல்லை டைல்ஸாக விழுமான்ற ரெண்டே ரெண்டு ஓரியன்டேஷனல் பாசிபிலிட்டியை வச்சு மட்டுமே பார்த்த என்ட்ரோபி. ஆனால் நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் கிளாஸில் கணக்கான ஆட்டம்ஸும் அது மூவ் ஆக லெஃப்ட் ரைட்னு ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி மட்டும் இல்லாமல் இந்த த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸில் அது எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்ற பாசிபிலிட்டியும் அதோட ஸ்பீட் அதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ண ஒவ்வொரு மேக்ரோ ஸ்டேட்டுக்கும் ஏகப்பட்ட மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்குங்க. அதுல எந்த மேக்ரோ ஸ்டேட்டுக்கு அதிகமான மைக்ரோ ஸ்டேட் இருக்கோ அதுக்கு அதிகமான என்ட்ரோபி இருக்கும். அண்ட் அந்த ப்ராசஸ் தான் பிராக்டிக்கலி பாசிபிள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள்ல என்னதான் ஐஸ் கட்டி கண்டபடி கடந்தாலும் அது சாலிடுன்றதுனால அதுக்குள்ள இருக்க ஆட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆர்கனைஸ்டா இருக்குங்க. ஆனா அதே இந்த தண்ணி எக்ஸாம்பிள்ல வர்றப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா லிக்யூடுன்றதுனால அதுக்குள்ள ஆட்டம்ஸ்லாம் ரேண்டமா அங்கிட்டே மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ தண்ணிக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான என்ட்ரோபி இருக்குங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா நீங்க ஐஸ் கட்டியை தண்ணியில போட்ட உடனே லோயர் என்ட்ரோபி அதாவது ஐஸ் கட்டியில இருந்து ஹையர் என்ட்ரோபி அதாவது தண்ணியாவது மாறுதுங்க. பட் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு மேக்ரோ ஸ்டேட்டுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த ஸ்டேட்டோட எக்ஸாக்ட் என்ட்ரோபியை நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நம்மளால ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறப்போ எவ்வளவு என்ட்ரோபி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி அப்படின்னா மொத்தமா என்னதான் மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல ஆட்டம்ஸ் அங்கிட்டு மூவ் ஆகிட்டு இருந்தாலும் இந்த அட்டாமிக் மோஷன் வைப்ரேஷன் இது எல்லாமே நமக்கு மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல வெறும் ஹீட்டா தான் தெரியும் இல்லைங்களா. இதை நம்ம ஆல்ரெடி ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் வீடியோல ரொம்பவே தெளிவா பார்த்துருந்தோம். சோ அதனாலதான் நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி அதாவது டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி டிவைடட் பை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டெம்பரேச்சர் கூட கூட அதோட ஹீட் கண்டென்ட் கூட கூட அதுல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வைப்ரேட் ஆகும், அதோட ரேண்டம்னஸ் அதிகமாகும், சோ அதோட என்ட்ரோப்பியும் அதிகமாகுங்க. இதை வச்சு சேஞ்ச் இன் என்ட்ரோப்பிய நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்க. சோ எந்த ப்ராசஸ்க்கு சேஞ்ச் இன் என்ட்ரோபி டெல்டா எஸ் வந்து கிரேட்டர் தன் ஜீரோ இருக்கும், அதாவது எந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வர என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆயிட்டே போதும் அந்த ப்ராசஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா பிராக்டிகலி பாசிபிள்ங்க. இப்ப ஒருவேளை ஒரு ப்ராசஸ் வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி லெஸ் தன் ஜீரோ கிடைக்குது, அதாவது அது ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு என்ட்ரோபி அதிகமா இருக்கு, போக 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 அது ஒரு என்ட்ரோபி குறையுது, அதாவது ஒரு டிஸ்ஆர்டர்டு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆர்டர்டு ஸ்டேட்டா அது நேச்சுரலாவே மாறும் பாத்தீங்கன்னா கிடையாதுங்க. சோ அந்த மாதிரி டெல்டா எஸ் நெகட்டிவா வர ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பிராக்டிகலி நேச்சுரலா நடக்காதுங்க. இதுக்காக தான் இந்த என்ட்ரோபியை யூஸ் பண்றாங்க. அதாவது எந்த ப்ராசஸ் நேச்சுரலா நடக்கும் எந்த ப்ராசஸ் நேச்சுரலா நடக்காது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. இது கெமிக்கல் ரியாக்ஷனா இருந்தாலும் சரி பிசிக்கல் ரியாக்ஷனா இருந்தாலும் சரி எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் அதாவது இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே இந்த என்ட்ரோபின்றது பொருந்துங்க. இப்ப கலந்து கிடக்கிற ஒரு புக் ஷெல்ஃப் நான் அடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு டிஸ்ஆர்டர்டு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆர்டர்டு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றப்போ அந்த புக் ஷெல்ஃபோட என்ட்ரோபி குறைஞ்சிருக்கணுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட் தாங்க, அதோட என்ட்ரோபி இந்த ப்ராசஸ்ல குறைஞ்சிருக்கு, அது பாசிபிளும் ஆயிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் கிடையாது, அது நான் பண்ணது அப்படின்றப்போ என்னோட உடம்புல என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா நான் வந்து என்கிட்ட குமுலேட்டா இருக்கிற ஒரு எனர்ஜியை நான் வந்து வெளியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி அதாவது ஒரு ஒர்க்கை கொடுத்துதான் பாத்தீங்கன்னா அதை வந்து ஆர்டர்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றேன். சோ ஓவரால் என்ட்ரோபி சேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா அதாவது என்னோட என்ட்ரோபி சேஞ்ச் பிளஸ் அந்த புக் ஷெல்ஃபோட என்ட்ரோபி சேஞ்ச் ஓவரால பாத்தீங்க அப்படின்னா மொத்த என்ட்ரோபி இன்க்ரீஸ் தாங்க இருக்கும். சோ என்ட்ரோபி பத்தின ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த யூடியூப்ல கோடிக்கணக்கான வீடியோஸ் இருக்குங்க, அதுல இந்த ஒரு வீடியோ நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு கம்மியான ப்ராபபிலிட்டி இருக்குமே இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா அப்படின்றப்போ இதை ஷேர் பண்ண எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கும் 100% நான் நம்புறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அதுவரை நான் சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் வேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம்,
சாகாமலே நாம் வாழலாம்.